ए मचान, मचान, एप्पो मचान था। இப்போதான் செம டயர்டு மச்சான். டேய் மச்சான், இங்கே வாடா. யார் இவரு? நம்ம பையன் தான், ஊர்க்கார் ஓ, பையன். அவங்க அப்பா இறந்துட்டாரு, அதான் கூட இருக்குமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன் மச்சான். உட்காருங்க வாடா, ப்ரோ, நல்லா ரூம்மேட்டு ஃப்ரெண்டு. உட்காருங்க ப்ரோ. இல்ல சாப்பிட்டியா? மச்சான். நாங்களும் சாப்பிடலை, கிட்ட வந்து நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் மச்சான் உட்காரா மச்சான், டேய் சரி, மச்சான் பாத்துக்கிறோம் உட்காருடா. மச்சான். பேர் என்ன ப்ரோ? உங்க பேரு அஸ்வின் ப்ரோ. ப்ரோ மூளைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? மௌரியன் எனக்கு ஸ்கூல் மேட்டு. என்னாச்சு ப்ரோ, ஏன் சோகமா இருக்கீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க ப்ரோ. நம்மளாம் ஃப்ரெண்டு தானே. அது 5 நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எனக்கு அம்மா இல்லை, மௌரின்னு வா கொஞ்ச நாள் இரு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தான். ஒன்றும் அப்பா மட்டும்தானா, அவர் இறந்ததும் எனக்கு ஒன்றும் புரியல, எதுவும் தெரியல. உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பா இருக்கனா? இல்லை இல்லை, அப்படி இல்லை ப்ரோ. அப்பா எப்படி இருந்தார்? அவர் ஒருத்தன் கொண்டுட்டாங்க ப்ரோ. கொண்டுட்டாங்களா? யார் ப்ரோ? அத போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் இல்லை, யார் நினைச்சாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஆளா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாதி வருமானமே அவன்தான். அவ்வளோ பெரிய ஆளையே உங்க அப்பாவை கொலை பண்ணணும். அவனை நிறைய பேத்துக்கு தெரியும், அவனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க கூட கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி யாரும் தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா ப்ரோ? உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக ஃபுல்லாக நிறைய பேருக்கு அவனை தெரியும். எனக்கு தெரியுமா யாருன்னு? என்ன ப்ரோ சொல்றீங்க? அவன் ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ரௌன் கலர் பேண்ட்டும் போட்டிருப்பான். தெரியல ப்ரோ யாருன்னு. சரி விடுங்க ப்ரோ, நாங்க இருக்கோம் ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, இந்த டென்ஷன் ஆகுது. இல்ல இல்ல, இந்தாங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ, வேணாம். பரவாயில்ல, வாங்க ப்ரோ. இந்த லைட்ரு எங்க? இல்ல, உங்களையும் அவன் கொல்ல போறான்னு நினைக்கிறேன். என்ன? ஆமா, என்ன நீங்களும் அவனை தொட்டுட்டீங்க இல்ல? எப்ப ப்ரோ? இதுதான் எங்க அப்பாவை கொன்னது. அப்பாவை கொன்னது இவன் தான். இவனா? சிகரெட் ப்ரோ அது. இதுதான் இந்த மாதிரி சிகரெட் பிடிச்சிதான் எங்க அப்பா கேன்சர் வந்து செத்துட்டாரு. அந்த பேக் எடுங்களேன், இந்தாங்க இங்க கொடுங்களேன். இது உங்களுக்கு தெரியுதா? என்ன ப்ரோ சொல்றீங்க, புரியல. இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சிருந்தும் மறுபடியும் அதை தொடுறீங்க. நாளைக்கு என்ன மாதிரி தானே உங்க பையனை கஷ்டப்படுவோம், குடும்பம் கஷ்டப்படுவோம். வேணாம் ப்ரோ, இதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரி ஆகும். நிறைய ஃபோட்டோ, நிறைய வீடியோஸ், நிறைய உண்மை சம்பவங்கள் நேரில் பார்த்தும் கூட இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அழியிறதுக்கான காரணமாக இருக்கிறதும் இதுவும் தெரிஞ்சும் கூட இன்றைக்கி நிறைய பேர் இதை தொட்டுட்ருக்கீங்க. விற்கிறவனே அந்த படம் போட்டு இப்படி ஆகும்னு சொல்லி தான் விற்கிறான், வாங்குற நமக்கு ஏன் அறிவு இருக்க மாட்டேங்குது? இனிமேலாவது உங்களை பற்றியும் குடும்பத்தை பற்றி யோசிச்சு முடிவெடுங்க.